ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம், நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, போரூரில் இருக்க சரவணா ஸ்டோர் தான் வந்திருக்கோங்களே. நானும் சரணும் மட்டும்தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து தஞ்சை போயிருந்தான் ஸ்டேட் மேட்ச்க்காக. அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டான், வின் பண்ணிட்டான். அவன் வந்து இப்போ நேஷ்னல் மேட்ச்க்காக செலக்ட் ஆயிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் மகாராஷ்டிரா போகிறான். அவனுக்காக பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் இல்லை, ஒரே ஒரு ஏர் ஃபிலோ வாங்க வந்திருக்கோம். ஏர் ஃபிலோ வாங்கவா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, கண்டிப்பாக வந்து வேற எங்கன்னா அது தேடணும் அலையணும், இங்கே வந்துட்டு கன்ஃபார்ம் கிடைக்கும். அதனால நேராக இங்கே வந்துட்டோம். அப்படியே நாங்கள் ரொம்ப நாள் ஆகுது நானும் அவனும் வெளியே வந்து, சரி அப்படியே வெளியவும் வந்த மாதிரி இருக்கும், பர்ச்சேஸும் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்தோம். இங்கே பார்த்துட்டு இருந்தோம், வந்துட்டு தான். ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸே இல்லை, கொஞ்சமா தான் இருந்தது. இல்லை கேட்டாலும் இதுதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவனுக்கு வந்து பூ போட்ட டிசைன்லாம் வேண்டாம், பிளைனா தான் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அவனும் பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களே வந்து செக் பண்ணி தரேன் அப்படி சொன்னாங்க. ஆனால் நம்ம ஏர் ஃபார்ம் வச்சு ஃபில் பண்றதோட நம்மளோட மூச்சுக்காது அதில் வந்து சீக்கிரமா ஃபில் பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவங்க செக் பண்ணிட்டு தருவாங்க அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கலர் ஒன் சைடு வந்து க்ரீன் கலர், இன்னொரு சைடு வந்து ஒரு மாதிரி வயலட் கலர் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. அதை செலக்ட் பண்ணிட்டு சரி அப்புறம் கர்ச்சி வாங்கலாம் அப்படின்ட்டு போனோம். பார்த்தோம் நிறையா இருந்துச்சு. சரி அவனுக்கு இப்போதைக்கு ஒரு 2 மட்டும் சும்மா செலக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இயரிங் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். பார்த்து நிறைய இயரிங்ஸ்லாம் பார்த்துருந்தேன். நான் ரொம்ப பெருசாலாம் போட மாட்டேன், குட்டியாக தான் போடுவேன், குட்டி குட்டியாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் பெருசாலாம் பார்த்துட்டு இருந்தான். சரி இது வேலைக்காகாது, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சுங்களா, சரி சாப்பிட போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கம்மலே வாங்கல. நாங்கள் ஃபேன்சிலேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கீழே வந்துட்டு சரி அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்துச்சு, சரி சும்மா அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ட்டு அப்படியே எடுத்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப பசியா இருக்குன்னு கேட்டேன். பார்த்தீங்கன்னா சரி சாப்பிடலாம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டான். நேராக சாப்பிட தான் போனாங்களே, என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு தான். சரி அங்கே சூப்பு எல்லாமே இருந்துச்சு, எனக்கு என்னென்னா ஃபில்லிங்காக இருக்கணும், சாப்பிட்டா பசி கொஞ்சம் தீர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி பரோட்டா தான் வாங்கினோம். நான் ஒன்று அவங்க ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சரி எதனா சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்ட்டு பாதாம் வாங்கினோம். நான் ஒன்று வாங்கும் பாதாம். அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் கேட்டான். அதுக்கு தான் நான் நோ நோன்னு தலையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சாப்பிட்டோம். ஆனால் நல்லா இருந்துச்சாங்க பாதாம். அதுக்கப்புறம் பாப்கார்ன் இருந்துச்சாங்க, அதையும் ஒரு 2 வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க, அவன் மேட்ச்ல வின் பண்ணணும்னு. பாய்.